மிஷன் எம்ப்ராய்டில் பேசிக்லேருந்து கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்த்து கிளாஸ் வந்து மிஷின் எம்ப்ராய்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது சில்க் த்ரெட்டு தான். சில்க் த்ரெட் வச்சு தான் நம்ம வந்து எம்ப்ராய்ட் போடுவோம். நார்மல் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து லுக்காக தெரியாது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது வந்து டபுள் கலர் சில்க் த்ரெட். இப்போ தான் டபுள் கலர்லலாம் நிறையா வந்து சில்க் த்ரெட் வர்றது. அதிலலாம் டிசைன் போட்டோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் டபுள் கலரில். அடுத்து வந்து சில்க் த்ரெட்டுக்கு என்ன பிராண்ட் வந்து வாங்கலாம், எது வந்து கட் ஆகாமல் இருக்கும், நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டபுள் பெல் பிராண்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை இப்படியே நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நிறையா நூல் வந்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இப்போ பண்ணுற மாதிரி மெத்தடில் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நூலை வந்து சுற்றி இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் வரும் பாருங்கள், அது கொஞ்சம் இடையில நூல் விட்டுட்டு ஒரு கையில் இப்படி ஒரு விரலில் வந்து நூலை சுற்றி மறுபடியும் அதை இன்னொரு தடவை நம்ம கொண்டு வரும்போது இந்த மாதிரி ரெண்டு நூலாக கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் நூலை மட்டும் சுற்றி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னு தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து அந்த நாட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நீடில் பற்றி தான். நீடிலில் வந்து 16 நம்பரும் 14 நம்பரும் வந்து வாங்கிக்கோங்க. 16 and 14 அதுவே வந்து உங்களுக்கு எல்லா கிளாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ நான் 16 நம்பர் தான் காட்டுறேன். இது வந்து கோல்டு கலர் நீடில் அப்படின்னு கேட்டாங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மிஷின் நீடில் அப்படின்னு கேட்டால் நான் பெரிய மிஷின் நீடிலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பெரிய மிஷின் நீடிலில் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். இதே வந்து சின்ன மிஷின்னா ஒரு சைடு வந்து பட்டையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 14 நம்பர் கட்டுறேன். இது வந்து கோல்டு இல்லாமல் நார்மலாக தான் வாங்கியிருக்கேன். சில்க் த்ரெட்லேயே மல்டி கலர்லாம் இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க மல்டி கலர், இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெட்டும் எல்லோவும் கலந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க சில்க் த்ரெட்லாம் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு பார்க்க வந்து நல்லாயிருக்கும், டிசைன் வந்து போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், சில்க் த்ரெட்லேயே ஜரி த்ரெட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷைனிங்கான த்ரெட்டு. இப்போ நான் காட்டுறது கோல்டு கலர் ஜரி த்ரெட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஜரி த்ரெட்டில் A1 அப்படின்ற பிராண்டு தான், A1 மம்தா அந்த குவாலிட்டி பிராண்டு தான். இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியான அளவில் தான் இருக்கும், வேகமாகவே வந்து இதாகிற மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது கோன் த்ரெட். இதுதான் வந்து மிஷின்லே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டானது. பாபின்ல வந்து நம்ம நூல் சுற்றுவோம்ல, அந்த நூல் வந்து இந்த கோன் த்ரெட், இந்த ஒயிட் கோன் த்ரெட் அப்படின்னு கடைகளில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம எதுக்காண்டி பாபின்ல சுற்றுறோம் அப்படின்னா, இந்த த்ரெட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் சுற்றுனா மட்டும்தான் உங்களுக்கு எம்ப்ராய்டு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் நீட்டாகவும் கிடைக்கும். நம்ம நார்மலில் ஸ்டிச்சிங் பண்ணும்போதெல்லாம் காட்டன் த்ரெட்டு தான் மேலேயும் கீழேயும் போடுவோம். ஆனால் இதுக்கு வந்து மேலே வந்து சில்க் த்ரெட் போடுறோம், கீழே வந்து இந்த ஒயிட் கோன் த்ரெட் தான் போடணும். அதாவது பாபின்ல இந்த ஒயிட் கோன் த்ரெட் தான் போடணும். நான் மிஷின் வாங்கும் போது எனக்கு பாபின் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து 4 அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. கம்மியாக கொடுத்தனால நான் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போயுமே எனக்கு மொத்தமாக வந்து அந்த பாபின் எல்லாமே வைண்ட் பண்ணி வச்சுருவேன், பாபினில் வந்து நூலை வந்து சுற்றி வச்சுருவேன். அது மொத்தமாக எல்லா பாபின்மே தீண்டதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா பாபின்லேயுமே சுற்றி வச்சுருப்பேன்.
இப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த இது நமக்கு போட்டு முடிக்கிற வரை நமக்கு பாபின் வந்து இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிறது. பாபின் கேஸை எப்படி மிஷினில் மாட்டுறது அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் அடுத்த கிளாஸில். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு கலர் ஜரி த்ரெட் தான். இது வந்து ஒயிட் கோன் த்ரெட் மாதிரியே நமக்கு வந்து பெருசாக மிஷின் எம்ப்ராய்டிக்குன்னு கேட்டால் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஆரி ஒர்க்குக்கும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது வந்துட்டு A1 அந்த மாதிரி பிராண்டாக இருக்கும். அது வந்து ரொம்பவே வந்து திக்காக இருக்கும், ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது. ஆனால் இது மிஷின் எம்ப்ராய்டி த்ரெட் அப்படின்னால ஈஸியாக வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதிலே நான் மூணு கலர்ஸில் வாங்கி வச்சுருக்கேன், லைட் கோல்டு, டார்க் கோல்டு, அதுக்கப்புறம் சில்வர் கலரு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேப்பர் கேன்வாஸ். அதாவது கேன்வாஸ் பற்றி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தையல் தெரிஞ்சவங்களுக்கு, ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கேன்வாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த பேப்பர் கேன்வாஸ் அப்படின்றது நார்மல் கேன்வாஸை விட ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்க, ரொம்பவே ஈஸியாக பிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இதாயிடுச்சுன்னு. இதான் வந்து பேப்பர் கேன்வாஸ். இதை வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாரீ அந்த மாதிரி இதெல்லாம் ப்ளவுஸ் துணி அது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, துணி வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அது கீழே வந்து வச்சு தச்சுக்கலாம். அப்போனா உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டில் தைக்கும் போது நிறைய வந்து ஹோல்ஸ் விழுகாமல் இருக்கும் இதை கீழே வச்சு தைச்சோன்னா. இப்போ நான் காட்டுறது வந்து கேன்வாஸ், அதாவது டெய்லரிங் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக் டிசைன் நெக்கெல்லாம் வைக்கும்போது இதை வந்து கீழே வச்சு தான் தைப்பாங்க. இது பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி வந்து ஈஸியாக நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. அதனால் கேன்வாஸ் வாங்குறப்ப பார்த்து இது மிஷின் எம்ப்ராய்டுக்குள்ளதா இல்லை நார்மல் கேன்வாஸான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கிறது பென்சில் தான். இது என்னன்னா ஒயிட் கிளாஸ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காண்டு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டிசைன்லாம் நம்ம ட்ரா பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். ஆனால் இது இதை வச்சு நம்ம டிசைன் வந்து ப்ளவுஸில் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து அழிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். அப்படி உங்களுக்கு இந்த பென்சிலில் போட்டதை அழிக்கணும் அப்படின்னா சானிடைசர் இருக்கும், அந்த லிக்விடு வச்சும் நம்ம அழிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும், அதை வச்சும் வந்து அழிச்சிக்கலாம். வீட்டில் வந்து சோப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு வந்து அழிச்சிக்கலாம், உப்பு சோப்பு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது நார்மல் பென்சில் தான். இதிலே வந்து கார்பன் பென்சிலும் இருக்குது. நம்ம ஒயிட் கிளாத்துலலாம் ஒயிட் பென்சிலே யூஸ் பண்ண முடியாது, அப்போம்போது இந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பேர் கட்டர். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நூலெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு, அதாவது நீடிலில் வந்து நம்ம இப்போ ஒரு டிசைன் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நீடிலில் வந்து நூல் வந்து இருக்கும், அதை கீழே வந்து கட் பண்ணி விட்றதுக்கு தான் இந்த கட்டர். இது வந்து பெரிய கட்டர், இதிலே வந்து சின்ன கட்டரும் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த சின்ன கட்டர். ரெண்டு கட்டர் வச்சுருக்கிறது நல்லது தான் நமக்கு, ஏன்னா நூல் அடிக்கடி கட் பண்ணுறனால அது வந்து வேகமாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாபின் கேஸ் தான். பாபின் எப்படி ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோமோ அதே மாதிரியே ரெண்டு பாபின் கேஸாவது வச்சுருக்கணும், ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சில நேரம் வந்து ஏதாவது பாபின்ஸ் கேஸ் வந்து செட் ஆகாமல் போச்சு அப்படின்னா மாற்றுறதுக்காவது இன்னொன்று வந்து வேணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து எதுக்காண்டி அப்படின்னா, சின்ன ஸ்க்ரூ ட்ரைவ், பெரிய ஸ்க்ரூ ட்ரைவ் இந்த மாதிரி ரெண்டு வந்து வச்சுக்கணும். இந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து எதுக்காண்டி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம நீடில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த கீழே இருக்க பாருங்கள் நீடில் கிளாம்பில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம லூஸ் பண்ணிட்டு தான் நீடில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாபின் கேஸில் பாருங்கள், பாபின் கேஸில் பெருசாக ஒரு ஸ்க்ரூ காட்டுறேன்னா
அதை வந்து நம்ம டைட் பண்ணணும் இல்லைனா லூஸ் பண்ணணும். அது வந்து நூல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பெரிய ஸ்க்ரூ எதுக்காண்டி அப்படின்னா, அந்த நீடில் பிளேட்டில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அன்றைக்கி டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அந்த கிளாஸில், அதுக்காக. அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் லிவர் லாக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வித்து பாயிண்டரோட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இதை தான் லிவர் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு எந்த வித்தில் வேணுமோ, நமக்கு எவ்வளோ அகலத்தில் வந்து வேணுமோ அந்த அளவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் 4ல வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கிட்டேன். டைட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸாக் பாயிண்ட் வந்து அதிலே தான் நிற்கும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஒரே பாயிண்ட்லேயே வைக்கிறதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பார்டர் டிசைன்லாம் ஒரே மாதிரி தான் போடுவோம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சிக்ஸாக் லிவரில் லாக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மிஷின் ஆயில் தான். நம்ம மெயின்டெனன்ஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம், ஒரு மிஷின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆயில் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரேமு. மிஷினுக்கு வந்து எந்த ஃப்ரேம்லாம் செட் ஆகும் அப்படின்னா, சின்ன சைஸ் ஃப்ரேமும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஃப்ரேமும் வாங்கிக்கோங்க. சின்ன சைஸ் ஃப்ரேம் வந்து சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன்லாம் போட, அதாவது மேங்கோ அந்த மாதிரி சின்னதாக ஃப்ளவர் டிசைன்லாம் போட யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 சைஸ் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமும் உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட யூஸ் ஆகும், அந்த இடம் வந்து நிறையா இருக்கும். அது மாதிரி ஆரி ஒர்க்கு பண்ணும்போது நம்ம வந்து 18 இன்ச் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் 18 இன்ச் வந்து நம்ம மிஷினில் வந்து வைக்க முடியாது. 18 இன்ச் ஃப்ரேம் தவிர அது கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே, நான் எல்லா ஃப்ரேமுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிஷினில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரேசிங் பேப்பரும், அதுக்கப்புறம் கார்பன் ஷீட்டும் தான். கார்பன் ஷீட்லேயே எல்லோ கார்பன் ஷீட், ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து எல்லோ கார்பன் ஷீட் அப்படின்னா டார்க்கான இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், டார்க்கான கிளாத்தெல்லாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கார்பன் ஷீட் அப்படின்னா லைட் கலர் துணிகளுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் போட. ஃபஸ்ட்டு இது எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம டிசைன் வந்து போட தான் இது ரெண்டுமே வந்து முக்கியமாக தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம டிசைனை வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ளவுஸ்லேயே வந்து போட முடியும். ப்ளவுஸில் வந்து இந்த டிசைன்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரியே போட முடியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக புரியணும் அப்படின்னா, ட்ரேசிங் மெத்தட்னே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க, இப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். டிசைனை வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இது மட்டும் ஒரு மெத்தட் கிடையாது, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ட்ரேசிங் பவுடர். ட்ரேசிங் பவுடர் வச்சும் அந்த டிசைனை வந்து ப்ளவுஸில் வரைவாங்க, அதே மாதிரி இந்த கார்பன் ஷீட்டை வச்சுமே ஒரு டிசைன் வந்து வரைவாங்க. இதை பற்றி உங்களுக்கு கிளியராக புரியணும்னா நீங்கள் அந்த ஓல்டு வீடியோ பார்த்தா தான் புரியும். ட்ரேசிங் பவுடர்லேயுமே கலர் இருக்குது, நான் இப்போ காட்டுற ப்ளூ கலர், ஒயிட் கலர் பாருங்கள். இந்த ட்ரேசிங் மெத்தட் எப்படி பண்ணுறன்ற வீடியோ வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கிளாஸ் வந்து இது தான், நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இது தவிர்த்து வேறு எதுவும் மெட்டீரியல்ஸ் நான் நியூவாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.